ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கு இந்த லெவலில் பற்றி பார்க்குறோன்னா காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப் இந்த மாதிரி மோடட் வாட்ஸ்அப் பற்றி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஈவன் நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதால அஃபீஷியல் ஜிபி அஃபீஷியல் வாட்ஸ்அப்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடுறான். எதுக்குன்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எப்படி உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அன்பிளாக் பண்ணுறது, எப்படி அந்த உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா திரும்ப எடுக்கிறது, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம். சரி, வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். கைஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணது தான், பேன் பண்ண இமேஜ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், திஸ் அக்கௌண்ட் இஸ் நாட் அலோவ் டு யூஸ் வாட்ஸ்அப் டியூ டு ஸ்பேம், சாட்ஸ் ஆர் ஸ்டில் ஆன் திஸ் டிவைஸ்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பேன் பண்ணால் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுங்க. சர்ச் பாக்ஸ்க்குள்ள போயிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்துருங்க. கீழே வந்தோடனே வாட்ஸ்அப்போட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா இது அந்த வாட்ஸ்அப்போட அஃபீஷியல் வெப்சைட், இது இன்டர்ஃபேஸ் இது இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த த்ரீ டாட்ஸை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே கெட் இன் டச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் வாட்ஸ்அப்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கீழே வாட்ஸ்அப் மெசேஞ்சர் சப்போர்ட்னு சொல்லிட்டு காண்டாக்ட் அஸ்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் லைனில் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருங்க. கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சூஸ் ஆயிருக்கும். சூஸ் ஆகலைன்னா இன்னும் இங்கே எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இமெயில் அட்ரஸை பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலை பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் இருக்கும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே நீங்கள் எந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைலை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ளீஸ் என்டர் யுவர் மெசேஜ் பிலோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன எழுதுறனோ அதே பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. என்னென்னா, ஹலோ வாட்ஸ்அப் டீம், மை வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பிளாக்ட், ஐ இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் பை மிஸ்டேக், ப்ளீஸ் அன்பிளாக் மை வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இமீடியட்லி, தேங்க்யூன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு இருக்கும், அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்கும், டூ எனி ஆஃப் திஸ் ஆர்டிகல்ஸ் ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் ஆன காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் சென்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் கொஷின் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் பார்த்தீங்கன்னா போயிடும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா போகாது. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டு என்னோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் அன்பிளாக் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் கொஷின் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாக பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுவாங்க, ஐ மீன் அன்பிளாக் பண்ணிடுவாங்க. சாரி, 24 ஹவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எடுக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.